அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 11 தலைப்பு புது சிருஷ்டியின் பஸ்கா, பக்கம் 607 முதல் 612 வரை. ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 5:7-8 வசனங்கள். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறாரே, ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். நிழலான இஸ்ரேலின் அனுபவங்களுக்குள் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது பஸ்காவாகும். பஸ்கா பண்டிகையானது ஒவ்வொரு வருடமும் முதலாவது மாதத்தில் 15 நாளன்று தொடங்கி 7 நாட்களுக்கு கொண்டாடப்பட்டது. அது எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் மீட்கப்பட்டதை பொதுவான முறையில் கொண்டாடியது. ஆனால் குறிப்பாக சங்காரம் கடந்து போகுதல், ஜீவனை தப்புவித்தல், எகிப்தியர் மேல் வந்த மரணம் என்ற வாதையிலிருந்து இஸ்ரேலரின் முதற்பேரானவர்களை தப்புவிக்கும்படியாக கொண்டாடப்பட்டது. கடைசியாக வந்த இந்த வாதை இஸ்ரேலர்களை அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக பலவந்தம் பண்ணிற்று. இஸ்ரேலின் முதற் பேரானவர்களை கடந்து சென்றது. முழு இஸ்ரேலும் விடுவிக்கப்படுவதற்கும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்திற்கு பாதுகாப்பாக சிவந்த சமுத்திரத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கும் முன்னோடியாக அமைந்தது. அவர்களுடைய தேசம் உருவாகுவதற்கு மிகவும் நெருங்கியுள்ள இவ்வளவு முக்கியமான ஒரு சம்பவம் சரியான விதத்தில் நினைவு கூறப்படுவதை நாம் காண்கிறோம். ஆகவே இன்றைக்கும் இது யூதர்களால் கொண்டாடப்படுகிறது. புது சிருஷ்டியின் அங்கங்கள் நிழலான ஜனங்களான மாசீக இஸ்ரேல் மேலும் முழு மனுக்குலத்தின் மேலும் அவர்களுடைய பரமபிதா செய்யும் எல்லா காரியங்களிலும் ஒழுங்குமுறைகளிலும் அவர்கள் ஆர்வம் காட்டுவது போல் அந்த சம்பவங்களிலும் அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். ஆனால் புது சிருஷ்டி எகிப்தில் நடந்த காரியங்களில் இன்னும் அதிகமான ஆர்வம் வைத்திருக்கிறார்கள். ஏனெனில் மாம்சீக இஸ்ரேலுக்கு நடந்த காரியங்கள் எல்லாம் புது சிருஷ்டியாகிய ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு முன்மாதிரியாகவும் இன்னும் அதிகமான காரியங்களில் திவ்ய திட்டத்தில் நிழலாகவும் இருக்கும்படியாக திட்டமிடப்பட்டிருந்ததென்கிற ரகசியத்தை அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். இந்த ஆவிக்குரிய விஷயங்களை பற்றி அப்போஸ்தலர் அறிக்கையிடுகிறதாவது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் ஆவி கேட்ட பிரகாரம் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். நமக்கோ புது சிருஷ்டிக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். 1 கொரிந்தியர் 2:14-10 வசனங்கள். நமக்கு சில தடயங்களை கொடுக்கும்படியாக தேவன் அப்போஸ்தலர்களை தன்னுடைய வார்த்தைகளை சொல்லுபவர்களாக உபயோகப்படுத்தினார். இதன் மூலமாக அவருடைய ஆவியின் வழிநடத்துதலின் கீழ் தேவனுடைய ஆழமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த தடயங்களில் ஒன்றை இந்த அதிகாரத்தின் தலைப்பில் இருப்பதை காணலாம். அப்போஸ்தலர் சுட்டிக்காட்டியதை தொடர்ந்து மாசீக இஸ்ரேல் தேவனுடைய எல்லா ஜனங்களுக்கும் நிழலாக இருந்தது. அதாவது 1000 வருட யுகம் இறுதி வரையிலும் அவருடைய ஜனங்களாக மாறுகின்றவர்களை நிழலாக காட்டியது. எகிப்தியர்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராளிகளையும் அவர்களுடைய ராஜா பார்வோன் பொல்லாப்புகளின் பிரபுவும் அந்தகார லோகாதிபதியும் ஆகிய சாத்தானையும் நிழலாக காட்டியது. பார்வோனின் வேலைக்காரரும் குதிரை வீரர்களும் விழுந்து போன தூதர்களையும் சாத்தானோடும் தங்களை சேர்த்து கொண்டுள்ள அல்லது சாத்தானோடு சேர்ந்து கொண்டுள்ள ஆண்டவருக்கும் அவருடைய ஜனமாக புதிய சிருஷ்டிக்கும் பொதுவான விசுவாச வீட்டாருக்கும் எதிராளியாய் இருக்கிற மனிதர்களையும் நிழலாக காட்டுவதை நாம் தெளிவாக காண்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலைக்காக பெருமூச்சு விட்டு தங்களுடைய எஜமானர்கள் கருத்தில் துன்பம் அனுபவித்தார்கள். அவர்கள் பலவீனர்களாகவும் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள இயலாதவர்களாகவும் இருந்தார்கள். ஆனாலும் தேவன் அவர்களுக்காக மோசேயை அவர்களை விடுவிக்கிற இரட்சகராக அனுப்பாதிருந்தால்
அவர்கள் தங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒருபோதும் விடுவித்திருக்க முடியாது. அதுபோன்றே கடந்த காலத்திலும் தற்காலத்திலும் மனுக்குலமானது இந்த உலகத்தின் அதிபதியின் கீழ் அவருடைய சேனைகளாகிய பாவத்திலும் மரணத்திலும் பெருமூச்சு விடுவதையும் கர்ப்ப வேதனை அனுபவிப்பதையும் காண்கிறோம். இந்த கோடிக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய சொந்த பலவீனத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அதன் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலையாகும்படியாகவும் இவைகளின் தண்டனையாகிய வேதனையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுவிக்கப்படும்படியாகவும் வாங்கிக்கிறார்கள். தெய்வீக உதவி இல்லாமல் மனுக்குலமானது சக்தியற்றது. ஒரு சிலர் மிகவும் பாடுபட்டு ஏதோ ஒன்றை சாதித்து விடுகிறார்கள். ஆனால் ஒருவரும் இலவசமாய் பெறுவதில்லை. ஆதாமின் சந்ததியினர் அனைவரும் பாவத்திற்கும் மரணத்திற்கும் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரே நம்பிக்கை தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் ஆவிக்குரிய மோசேயின் மூலம் ஏற்ற காலத்தில் தன்னுடைய ஜனங்களை விடுவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இரண்டாம் மரணத்திற்கு அடையாளமாக இருக்கிற சிவந்த சமுத்திரத்தின் வழியாக கொண்டு வருவார். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் சொல்லற்றமான சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்க்கப்பட்டது நிழலாக இருந்தது போல சாத்தானும் அவனோடு சேர்ந்து இருக்கிறவர்களும் அல்லது அவனுக்கு இரக்கம் காட்டுகிறவர்களும் அவனுடைய பொல்லாத வழியில் செல்லுகிறவர்களும் இந்த இரண்டாம் மரணத்தில் நித்தியமாக அழிக்கப்படுவார்கள் என்பதற்கு இது நிழலாக உள்ளது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இரண்டாம் மரணத்தினால் சேதமடைவதில்லை. மேலே சொல்லப்பட்டது ஒரு பொதுவான விளக்கம். ஆனால் அதற்குள் அதன் ஒரு பகுதியாக ஒரு குறிப்பிட்ட விளக்கம் இருந்தது. அது பொதுவான மனுக்குலத்தை குறிப்பிடவில்லை. அவர்கள் பாவம் மரணம் எனும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவதை குறிப்பிடவில்லை. ஆனால் அவர்கள் மத்தியில் உள்ள ஒரு விசேஷமான வகுப்பினரான முதற் பேரானவர்களை குறிப்பிட்டது. அவர்கள் உண்மை பொருளாகிய புது சிருஷ்டியை குறிக்கிறார்கள். பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சபை என்று ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளை நம் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். நிழலில் முதற் பேரானவர்கள் ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறார்கள். அவர்கள்தான் சுதந்திரவாதிகள். அவர்கள் தங்களுடைய சகோதரர்களுக்கு முன்னதாகவே ஒரு விசேஷமான பரீட்சைக்கு அல்லது சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதிலும் ஒரு விசேஷமான இடம்தான் அவர்களுக்கு இருந்தது. எகிப்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்னரே அவர்கள் மரணத்திற்கு பாத்திரம் உள்ளவர்களாக இருந்தார்கள். மேலும் யாத்திரையின் போது இந்த முதற் பேரானவர்கள் அதில் ஒரு விசேஷமான இடத்தை பெற்றிருந்தார்கள். பொதுவான மீட்பில் அவர்கள் ஒரு விசேஷமான வேலையை செய்ய வேண்டியிருந்தது. அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வகுப்பினராக லேவி கோத்திரத்தை குறிப்பிடும்படியாக இருந்தார்கள். தேசத்தில் அவர்களுக்கு இருந்த சுதந்திரத்தை முற்றுமாக துறந்து அவர்களுடைய சகோதரர்களிடமிருந்து பிரித்தெடுக்கப்பட்டார்கள். ஒரு திவ்ய ஒழுங்கின்படி அவர்களுடைய சகோதரர்களுக்கு போதகர்களாக இருக்கும்படியாகவும் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். இந்த கோத்திரம் அல்லது லேவி வீட்டார் என்பது விசுவாச வீட்டாருக்கு தெளிவான அடையாளமாக இருக்கிறது. இது அடுத்தபடியாக ஆயத்தமாக்கப்படுகிற ராஜரீக ஆசாரியத்துவத்திற்கு அடையாளமாக காட்டப்படுகிறது. இது சகோதரர்களுக்காக பூலோக காரியங்களில் உள்ள சுதந்திரத்தை விட்டு கொடுக்கிறது. மேலும் இதுதான் உண்மையிலேயே விரைவில் ராஜரீக ஆசாரியத்துவத்தை ஏற்படுத்தும். இதன் பிரதான ஆசாரியராக ஆண்டவர் இருப்பார். இது 1000 வருட யுகத்தின் போது உலகத்திற்கு போரிட்டு அதை ஆட்சி செய்து ஆசீர்வதிக்கும். எகிப்தில் உள்ள இஸ்ரேலின் முதற்பேரானவர்கள் மரணத்திற்கு பாத்திரமாக இருந்தார்கள். ஆனால் மரணம் அவர்களை கடந்து சென்றது. எகிப்திலிருந்து தப்பினார்கள். உலகத்தில் உள்ள சுதந்திரத்தை இழந்து ஆசாரியத்துவத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆகவே தற்காலத்திய முதற்பேரானவர்களின் மெய்யான சபை இரண்டாம் மரணத்திற்கு பாத்திரமாக உள்ளது. எஞ்சியுள்ள மனுக்குலத்திற்கு முன்னதாகவே நித்திய வாழ்வுக்கு அல்லது நித்திய மரணத்திற்கான அவர்களுடைய பரீட்சையை அல்லது சோதனையை அடைந்து மரணத்திலிருந்து மீட்பரின் ரத்தம் மற்றும் மரணத்தின் புண்ணியத்தினால் ஜீவனுக்குள் கடந்து செல்லுகிறார்கள். அவர்களுடைய ஆண்டவரின் கிருபையில் பங்குள்ளவர்களாகி அவர்களுடைய பூலோக சுதந்திரத்தை பூலோகத்தில் உள்ள பங்கை பூலோக வாழ்க்கையை விட்டு கொடுத்து அல்லது பலியாக செலுத்தி பரலோகத்தையும் அதன் பரிபூரண ஜீவனையும் அடைகிறார்கள். இப்படியாக
புது சிருஷ்டியான முதற் பேரானவர்களின் சபை எல்லா மனிதரைப் போன்று செத்து பூரூக காரியங்களில் மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக இழப்பது போலவும் துறப்பது போலவும் காணப்பட்டாலும் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் இதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இவர்கள் மேல் மரணம் கடந்து சென்றது அல்லது மரணத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். மேலும் ராஜரீக ஆசாரியர்களாக தங்களுடைய பிரதான ஆசாரியரான இயேசுவோடு கூட மகிமையிலும் கனத்திலும் அழியாமையிலும் பங்குள்ளவர்களாவார்கள். இவர்களின் இந்த கடந்து போகுதல் சுவிசேஷ யுகத்தில் இரவு நேரத்தில் நடைபெறுகிறது. 1000 வருட காலை விடுவதற்கு முன்னால் அதன் நீதியின் சூரியன் உதயமாவதற்கு முன்னால் நடைபெறுகிறது. இவர்கள் ஆண்டவரின் சேனைகளின் தலைவர்களாயிருந்து பாவம் சாத்தான் எனும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பார்கள். இது எப்படி அப்போஸ்தலருடைய கூற்றோடு ஒத்திருக்கிறது என்பதை கவனியுங்கள். ரோமர் 8:22-19 வசனங்கள். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதலில் மகிமைக்கும் கனத்திற்கும் அழியாமைக்கும் முதற் பேரானவர்களின் சபை முழுமையாக கடந்து போவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த நிழலில் இன்னொரு அம்சம் முக்கியமானது. நிழலான முதற் பேரானவர்களை சங்காரம் கடந்து போவதற்கும் நிழலான ஆண்டவருடைய எல்லா ஜனங்களும் வர இருக்கிற மீட்பை பெறுவதற்கும் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதும் அதன் ரத்தம் வீட்டின் நிலைக்கால்கள் மேலும் நிலையின் மேற்சட்டத்தின் மேலும் தெளிக்கப்படுதலும் அந்த ராத்திரியிலே அதன் மாம்சத்தை கசப்பான கீரையோடும் புளிப்பில்லா அப்பத்தோடும் புசித்தலும் அவசியமாய் இருந்தது. இப்படியாக இஸ்ரேலில் உள்ள ஒவ்வொரு வீடும் விசுவாச வீட்டாருக்கு அடையாளமாக இருந்தது. ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவருக்கு அடையாளமாக இருந்தது. மேலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள முதற் பேரானது தலையும் சரீரமும் சேர்ந்த கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. கசப்பான கீரைகள் தற்காலத்து சோதனைகளும் உபத்திரவங்களுக்கும் அடையாளமாக இருந்தது. இது ஆட்டுக்குட்டியானவருக்கும் புளிப்பில்லா அப்பத்திற்கும் விசுவாச மார்க்கத்தால் அதிக வாங்கியுள்ளவர்களாக இருக்கவும் உதவுகிறது. மேலும் ஒவ்வொரு வீட்டாரும் தடியை கையில் வைத்துக் கொண்டு சாப்பிட வேண்டும். மேலும் அறைகளில் கற்றை கட்டிக்கொண்டு யாத்திரைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பது இந்த சுவிசேஷ யுகத்தின் இரவு நேரத்தில் ஆட்டுக்குட்டியில் பங்கு பெறுகிற முதற் பேரானவர்களும் விசுவாச மார்க்கத்தாலும் இந்த உலகத்தில் அந்நியரும் பரதேசிகளுமாய் இருப்பார்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இவர்கள் பாவம் மரணம் ஆகியவற்றின் அடிமைத்தனத்தை உணர்ந்து ஆண்டவரால் பாவத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் விடுதலைக்குள்ளாகவும் தேவபுத்திரரின் சுயாதீனத்திற்குள்ளாகவும் வழிநடத்தப்படவும் வாங்கி உள்ளவர்களாக இருப்பார்கள். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை நம்முடைய ஆண்டவரின் ஞாபகார்த்தம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 612 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.